டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றோம். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை, மேலதிகாரியால் பிரச்சனை ஏற்படுது. ஸோ மேலதிகாரியால் பிரச்சனை ஏற்பட்டு ஸோ அவர் வந்து விஆர்எஸ் கொடுக்குற அளவுக்கு ஆயிட்டார். அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் ஒன்றா இருக்கும். இந்த செவ்வாய் சூரியன் ஒன்றாக இருப்பவர்கள் தான் விஆர்எஸ் போட்டுருவாங்க. ரெண்டுமே அக்னி கிரகம். இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தவங்க தான் விஆர்எஸ் நம்பர் ஒன்னாக வேலை வேணாம். டென்ஷனில் செவ்வாங்கிறது டென்ஷன், சூரியங்கிறது உத்தியோகம், சூரியங்கிறது மேலதிகாரி. ஸோ அந்த மேலதிகாரியோடைய ப்ரெஷர்னால வேலை எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்க, வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு அரசு பணியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் அவர் இருக்கார். அது மாதிரி ப்ரொமோஷனுக்கும் அவருக்கு தடை. இப்போ வேலையை ரிசைன் பண்ணுற மனநிலையில் அவர் இருக்கார். அப்போ என்னை கூப்பிட்டு ஜாதகம் பார்க்குறாங்க, ஆன்லைனில் பார்க்குறோம். ஸோ நான் இப்போ இந்த கோவிட் காலகட்டங்கள்லேருந்து இந்த ஆன்லைன் அதிகமானதுனால நான் அலுவலகத்துக்கு வர்றதே ரொம்ப ரொம்ப ரேரு. இந்த கடந்த கோவிட் லாக்டவுன் தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் 2 இடம் தான் அலுவலகத்துக்கு வந்திருக்கேன், அது இன்றைக்கி 2வது முறை. ஸோ அலுவலகத்துக்கு நான் வர்றதே இல்லை, ஏன்னா ஆன்லைனில் இருக்கிறதுனால. ஸோ எனக்கு கமிட்மெண்ட் ஆல்ரெடி ஆகிறதுனால, ஸோ அதுக்கு நம்ம பார்க்கணும். அது போக இல்லாமல் நிறையா ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால, ஸோ அந்த வேலையும் இருக்கிறதுனால என்னால் சமாளிக்க முடியல. ஸோ அப்போ ஜாதகத்தை அவர் கொடுக்குறாரு. அப்போ ஆன்லைனில் பார்க்குறோம். பார்க்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஐயா, மேலதிகாரியால் பிரச்சனையா? ஆமாங்க, மேலதிகாரி தான் டார்ச்சர், அவரால் தான் பிரச்சனை. சரி, இப்போ வந்திருக்கிறவங்க ஒரு பெண் அதிகாரியா? ஆமாங்க ஐயா, பெண் அதிகாரி. சரி, இப்போ நான் வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். ஐயா, தயவு செஞ்சு உங்களுக்கு சர்வீஸ் எத்தனை வருஷம் இருக்குது? 50 வயசு. ஸோ அவருக்கு சர்வீஸும் இன்னும் 10 இயர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளக்க அவர் வேலையை விட்டு போயிட்டாருன்னா, ஸோ அவர் குடும்பத்தை யார் பார்க்குறது? ஸோ அவருக்கு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சரி, அப்போ நான் வேலைக்கு போகணுன்னா எதாவது பரிகாரம் இருக்கா அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன், செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்குது. செவ்வாங்கிறது முருகன், சூரியங்கிறது அப்பன், சூரியங்கிறது சிவன். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனுடைய ஸ்தலம். சுவாமி மலை போகாமல் உங்களை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ சுவாமி மலைக்கு போய் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி மலை முருகனுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம். அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரிக்கல் வயர் 1 அடி நீளம் வச்சுக்கோங்க, அதை பொடி பொடியாக கட் பண்ணி கீழே போடுங்க. ஐயா, வயருடைய நிறம் என்னன்னாரு. வயருக்கெல்லாம் நிறம்லாம் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன கலர் வேணாலும் வயர் இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிறது காப்பர் வயராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த சுவாமி மலை முருகனுடைய வழிபாடும் அந்த வயர் வெட்டுறதும் எலக்ட்ரிக்கல் வயர் கட் பண்ணுறதும் வளைஞ்ச தென்னை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறதும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த வேலையை விட்டு போகணுங்கிற எண்ணத்தை கம்மி பண்ணிடும், மேலதிகாரியினுடைய டார்ச்சர்லேருந்து ரெக்கவர் பண்ணிடும். அதுக்கு பின்னாடி ப்ரொமோஷன் ஆகணும் இல்லையா? சரி, அதுக்கு என்ன அப்படிங்கிறாரு. ப்ரொமோஷனுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் சின்னாளப்பட்டி அப்படிங்கிற ஊரில் சதுர்முக முருகன். 6 முகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முருகனுக்கு 4 முகம் உள்ள ஸ்தலம் அது. இங்கே தான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு ஈகோ, அதாவது வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரருடைய பிரம்மரிஷி பட்டத்துக்கு தடையாக இருக்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள ஈகோ. வசிஷ்டருக்குமே விஸ்வாமித்திரருக்குமே கருத்து வேறுபாடு வந்துடுது, யார் பெரியவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னாளப்பட்டி பகுதியில் வந்து அவர் தவம் இருக்கார். அப்போ ஈசன் அவர் முன்னாடி துவங்கி, விஸ்வாமித்ரா, நீ என்னை நோக்கி தவம் இருப்பதை விட வாழை கூத்து நாயகி பாலாம்பிகையை நோக்கி நீ தவம் செய், உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அப்போ விஸ்வாமித்ரர் என்ன பண்ணுறாரு, பாலாம்பிகையை நோக்கி தவம் பண்ணுறாரு. பாலாம்பிகை அவர் முன்னாடி பிரசன்னமாகி
உங்களுக்கு என்ன வேண்டும் விஸ்வாமித்ரா கேள் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பிரம்ம ரிஷி பட்டம் வேணும். அப்படியா, சரி, ஒரு குங்குமம் ஒன்று சரி செய்து அதை உன் நெற்றியில் திலகம் வைத்து இங்க இருக்கக்கூடிய நீர்நிலையில் உன்னுடைய திருமுகத்தை பார் அப்படின்னு அம்பாள் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மஞ்சளில் குங்குமம் ரெடி பண்ணுறாரு. மஞ்சளில் லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா குங்குமமாக மாறிடும். ஒரு குங்குமம் ரெடி பண்ணி நெற்றியில் திலகமாக வைத்து அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் பார்க்குறாரு, தன்னுடைய முகத்தை பார்க்குறாரு. அந்த நெற்றியில் விழுந்த குங்குமம் தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணி முழுவதும் ரெட்டாக மாறிடுது. அங்கிருந்து சதுர்முக முருகன் தோன்றார். ஸோ குங்குமம் உருவான ஸ்தலம் சின்னாளபட்டி. நான்கு முக முருகன் வர்றார். வந்தவுடனே அவருக்கு திருவிளையாடல் காட்டுறார். ஓடி மறைகிறாரு, அங்கே மறைகிறாரு, இங்கே மறைகிறாரு. விஸ்வாமித்ரரே டென்ஷன் ஆகி, முருகா எனக்கு காட்சி கொடு, எனக்கு பிரம்மரிஷி பட்டத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. கேட்டவுடனே முருகன் ஒரு இடத்துல ஓடி போய் மறைஞ்சு ஒரு தொலைதூரத்தில் போய் நின்று விஸ்வாமித்ரா அருகே வாங்கிறாரு. அப்போ பெரிய பெரிய பாறாங்கற்களாக மேலேருந்து விழுகுது. அத்தனையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நேராக போய் முருகனுடைய இடத்துல போய் நிற்கிறார். நின்ன உடனே, உனக்கு இடையூறு வசிஷ்டரும் செய்யலை, இந்த கல் கூட உனக்கு இடையூறு செய்யலை, நீ அங்கேருந்து வந்துட்ட, அதனால் வசிஷ்டர் மீது நீ கோபம் கொள்ளாதே. வசிஷ்டர் உனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்ததில் அவரும் ஒருவர். ஸோ அவரை ஈகோ கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு முருகன் தன்னுடைய உடம்பை டேன் பண்ணி தன் திருமுகத்தை திருப்பி பிரம்மரிஷி அப்படின்னு கத்திட்டு மறைஞ்சிடுறாரு. ஸோ விஸ்வாமித்ரருக்கு முருகனுடைய திருவாயினால் பிரம்மரிஷி பட்டம் அவருக்கு கிடச்சது. ஸோ அவருக்கு லைஃப்பில் பிரம்மரிஷி பட்டம் கிடச்சி ப்ரொமோஷன் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல திரும்ப வசிஷ்டர் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். ஸோ பதவி உயர்வுக்கு திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னாளபட்டியில் சதுர்முக முருகனை வழிபடுபவருக்கு, சதுர்முக முருகனை வழிபடுபவருக்கு பதவி உயர்வு நிச்சயம். இது மட்டுமா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவ படிப்பு, இந்த டாக்டர் பட்டம், பிஹெச்டி யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் அந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே விஜயாபதினு ஒன்று இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். விஜயாபதி வந்து விஸ்வாமித்ர தவம் பண்ண இடம், நிறைய இடங்களில் தவம் பண்ணுறார். அங்கே ராமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் போக்கிய இடம், விஸ்வாமித்ரருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச இடமே சின்னாளபட்டியில் இருக்கக்கூடிய சதுர்முக முருகனே பட்டத்தை வழங்கியவர். ஸோ உங்களுக்கும் ப்ரொமோஷன் வேணுமா, போய் வாருங்கள், அருமையாக கிடைக்கும். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.